அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுடன் உங்கள் நண்பர் 9.68. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விழிப்புணர்வு கொண்ட ஒரு பதிவு தான் பதிவு போடலான்னு போட்டிருக்கேன். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஹோட்டலில் தான் ஹோட்டல் பற்றி தான் போட போகிறேன் நான். ஸோ வந்து நம்ம பதிவு பிடித்ததை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டி விட்ருங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பதிவு வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெயில் சரியான வெயிலாக இருக்குது நான் இருக்கிற இடத்துல. ஸோ அதனால் கொஞ்சம் டார்க்காக தெரியுது. ஆமாம் நண்பர்களே, அதனால தான் இப்போ என்னடா பதிவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று நான் ஒரு ஹோட்டல் போயிருந்தேன். ஸோ ஹோட்டல்னாக்கா வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ஹோட்டலாக தான் இருந்தது. ஸோ அந்த ஹோட்டல் தான் போயிருந்தேன் நான், அந்த ஹோட்டல் தான் போயிருந்தேன். அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு முன்னாடி போயிட்டு ஒரு நடுத்தரமான ஒருத்தர் போயிட்டு, நடுத்தர வயசான ஒரு ஆள் போயிட்டு கை கழுவிட்டுருக்கார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான ஒருத்தர் நடக்க முடிய முடிஞ்ச உடம்பு முடிய முடியாதமேனும் இருக்கார். அவர் பார்த்தா தெரியுது அவர். ஸோ அதை மாதிரி இருக்கார் அவர். நிற்க கூட கொஞ்சம் அவர் மனசு கொஞ்சம் பொருட்படுத்தி தான் நின்றுட்டுருக்கார், முடியாத குறையை தான் நின்றுருக்காரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி போனவர் கை கழுவிட்டாயிடுச்சு, கை கழுவியாச்சு, முடிஞ்சால் பிரஷம் பண்ணிட்டார், அதுவும் பண்ணிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மூஞ்சி கழுவிட்டாருங்க. எப்போ பார்த்தீங்கன்னா, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விதமான, சரிங்களா? அது வந்து என்னென்னக்கா, பின்னாடி நிற்கிற ஒரு வயசானவர் பாவம், அவர் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு நிற்கிறார், பொருட்படுத்தி நிற்கிறார் அவர், சரிங்களா? பொருட்படுத்தி நின்றுக்க, நான் அந்த பெரியவர் பின்னாடி நான் நின்றுட்டுருக்கேன், கை கழுவதுக்காக நின்றுருக்கேன். அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா, மூஞ்சி கழுவினார், வாய் கொப்பளிச்சிட்டாரு, பிரஷம் கையில் தேய்ச்சிட்டாரு, அதாவது வீட்டில் செய்யக்கூடிய வேலையெல்லாம் வந்து இங்கே செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டார் அவர், சரிங்களா? அந்த மாதிரி என்னடா பின்னாடி நிற்கிறாங்கள, முடிஞ்சவங்க நிற்கிறாங்க, முடியாதவங்க நிற்கிறாங்க, அதெல்லாம் வந்து அவர் பொருட்படுத்தலை, சரியா? அதை வந்து அவர் பொருட்படுத்தலை. அவரோட வேலை நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு, கவனிக்கல அவர், கவனிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, பாவம் அந்த பெரியவர் நின்றுன்னு பார்த்தா அவர் திரும்பி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். சரி, நான் கூப்பிட்டு சொல்லலாம்னு பார்த்தேன். சரி, சொல்லப்போனால் ஒரு தப்பாயிடும், உனக்கு என்னன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதை மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான், நம்ம பின்னாடி வரவங்களையும் கொஞ்சம் பார்த்து நம்ம அந்த மாதிரி செய்யறதெல்லாம் கொஞ்சம் பொருட்படுத்திக்கின்னு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு போயிட்டு கை கழுவிட்டு வந்துடலாம். ஸோ யார் இல்லாத நேரத்தில் இருந்தால், யாராக எல்லாமே இருந்தாலும் சுற்றி பக்கம் பார்த்துட்டு யாரும் இல்லாத இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் குளிக்க கூட குளிச்சிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் ஆச்சாபணம் கிடையாது, அது ஹோட்டலோட சம்மந்தப்பட்டது. ஸோ நம்ம போய் கை கழுவும் போது கொஞ்சம் பின்னாடி இருக்குங்க, முடிஞ்சவங்களா முடியாதவங்களா, அது ஆனா பெண்ணான்றதை கொஞ்சம் பார்த்து அது மாதிரிலாம் கொஞ்சம் அனுப்பிச்சி, அவங்களும் கொஞ்சம் வைய விட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு கை கழுவி சீக்கிரம் வந்துடலாம், சரிங்களா? அவர் என்ன பண்ணானுக்கா, ஃபஸ்ட்டெல்லாம் கழுவியாச்சு, அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு கை கழுவ ஆரம்பிச்சிட்டார். அது ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துருச்சு. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 நிமிஷம்னு வச்சிங்களேன், எனக்கு பின்னால் ஒரு 2 பேர் நிற்கிறாங்க, அவர் பெரியவர் நிற்கிறாரு எனக்கு முன்னாடி. அம்மா வச்சோன்னா, பெரியவர், தம்பி நீ போயிட்டு கழுவிப்பா அப்படின்னு. இல்லை இல்லை, வேண்டாங்க, நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் போக முடியாமல் நிற்கிறீங்க, நீங்கள் கழுவிட்டு வாங்க, நீங்கள் நான் அதுக்கப்புறம் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா பெரிய கழுவிட்டு, அவர் ஒரு செகண்டில் வந்துட்டார், அவ்வளோ க்ளீனாக கை கழுவி. ஏன்னா அந்த காலத்து ஆளுங்க, சரிங்களா? கை எப்படி கழுவணும், கை எப்படி நம்ம உடம்பு எப்படி சுத்த வச்சுன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த காலத்து மனுஷன், சரிங்களா? அது மாதிரி கழுவிட்டு சீக்கிரம் ஏதோ மேலே இருந்துட்டு அவளுக்கு கை தோசிட்டு வந்துட்டாருங்க. அப்போ நான் கை கழுவிட்டு வந்துட்டேன். இதை வந்து எதுக்காக சொன்னானாக்கா, போவோம் அந்த மாதிரி நம்ம பின்னால் வரவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம கை கழுவி உடனே எடுத்துக்க, அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துடணும், சரிங்களா? அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துடணும். நான் இதை வந்து யாராலையும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, பலவானுங்கன்னு சொல்லி பொறுப்படுத்தியில் குறிப்பிட்டுல சொல்ல வரல, பொதுவாக தான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கணும், சரிங்களா? நான் சொன்னதில் வந்து இந்த பதிவில் ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக என்ன மன்னிக்கணும், சரிங்களா? ஒரு நல்லதுக்காக தான் இந்த பதிவை சொல்லியிருக்கேன் நான், ஏதோ தவறுதலாக பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆமாம் நண்பர்களே, நம்மளும் கை விட்டு கொஞ்சம் சீக்கிரம் இட விட்டோம்னா பின்னால் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உபயோகப்படும், அவங்களும் சந்தோஷமாக சீக்கிரம் போய் கிளம்புறவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக கிளம்புறவங்களும் இருப்பாங்க, எப்படி வேணாலும் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பதிவு உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே நம்மளுக்கு, நம்ம பதிவு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. ஓகே, மீண்டும் அடுத்து பார்த்து சந்திக்கும் வரை உங்களுடன் உங்கள் நண்பன் 9.68. பை, சி யூ.